வணக்கம், என் பேர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிடர். நான் வந்து திருவனந்தபுரத்துல இருக்கிறேன். இந்த ஏஎல்பி முறையில தான் நான் வந்து ஜோதிடம் பார்த்து வருகிறேன். இது வந்து எனக்கு துல்லியமான பலன் கொடுக்கிறது. என்னை நாடி வரும் நண்பர்களுக்கு, ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு என்னால இந்த அக்ஷயலக்ன பத்ததி முறையில வந்து மிக துல்லியமான முறையில் வந்து பலன் எடுக்க முடிகிறது அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன். நான் நிறைய பேர் வராங்க, நிறைய ஜாதகங்கள் வருது, அவங்கள அவங்களோட அனுபவங்கள் நம்மள்ட்ட பங்கிடுறாங்க, நிறைய பேசுறாங்க, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டா நம்மள்ட்ட வந்து பழகிக்கிறாங்க. உங்கள்ட்ட வந்து நிறைய ஜாதகங்கள் பாக்குறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க, மன மகிழ்ச்சியோட போறோம் நாங்க, எங்களோட கஷ்டங்களை வந்து இங்க தீர்த்துக்கிறோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எங்களுக்கு இருக்குது. இந்த ஜாதகங்கள் நீங்க அதை தெளிவுபடுத்தி காட்டுறது நீங்க சொல்றீங்க, ஃபியூச்சருக்கு உண்டான ப்ரெடிக்ஷனும் நீங்க கொடுக்குறீங்க, அது எங்களுக்கு போதுமானது. கண்டிப்பாக ஒரு வருடத்திற்கு ஒரு முறை உங்கள்கிட்ட வந்து நாங்க பாத்துக்கிறோம். எங்களோட கோச்சார கிரகங்கள், எங்க லக்ன புள்ளிகள் சேஞ்ச் ஆகும் போது உங்கள்கிட்ட வந்து நாங்க கன்சல்டேஷன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத உங்க மன மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சுக்கிறாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் நீங்க இந்த ஜாதகர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட கேள்வி என்னவா இருக்கு பாத்தீங்கன்னா, ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம், இப்ப ஏஎல்பி லக்னம் வந்து கடக லக்னம். அப்ப ஜென்ம லக்னத்துல இருந்து ஏஎல்பி லக்னம் நான்கு கட்டங்கள் நகர்ந்து வந்திருக்கு. கேள்வி என்ன? வீடை பத்தி கேள்வியா, திருமணத்தை பத்தி கேள்வியா, வாகனங்களை பத்தி கேள்வியா, வேலையை பத்தி கேள்வியான்னு அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க சொன்னது வீடை பத்தி கேள்வி எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, வீட பத்தி கேள்வி அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம் நாங்க. வீட பத்தி கேள்வி, வீடு வந்து தடைபட்டதா அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டோம். ஆமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம். ஏஎல்பி லக்னம், பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம், இப்ப ஏஎல்பி லக்னம் வந்து கடகம். சிம்ம ராசியில் வந்து ராகு, துலாம் ராசியில் சந்திரன், கும்பத்தில் கேது, மீன ராசியில் குரு, மேஷ ராசியில் சுக்ரன் சனி, ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் புதன். ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து இந்த ஜாதகருக்கு பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து ஏங்கின்னு இருக்கு. அப்ப பூசம் நட்சத்திரம் ஒன்று அப்படிங்கிறது டி9 எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏஎல்பியில இருந்து இரண்டாம் பாவத்தில் டி9 வந்து இந்த ஜாதகருக்கு ஏங்கின்னு இருக்கு. அப்ப கேள்வி என்ன? நாலாம் பாவகம் வீட பத்தி. அப்ப நாலாம் பாவகத்துல யார் உட்கார்ந்துருக்குன்னா, லக்னாதிபதியே நாலுல போய் அமர்ந்திருக்கிறாரு. நட்சத்திர புள்ளி, பூச நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய அதிபதி வந்து சனி பகவான். அவர் வந்து இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 7க்கும் 8க்கும் அதிபதி. அவர் எங்க அமர்ந்திருக்கிறாருன்னா, 10ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு. சோ கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வீடின் மூலமாக ஒரு மன அழுத்தத்தை தருது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சனி பகவான் வந்து இந்த லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி 7ஆம் அதிபதியாகவும் இந்த சனி பகவான் வந்து இருக்கிறார். அவர் 4ஆம் பாவமான வீட்டை பாக்குறாரு. சரி, இது வந்து 10 வருஷத்துக்கு இவங்களுக்கு இப்படிதானே இருக்கும், அப்ப 10 வருஷமே இவங்களால வீடு கட்ட முடியாதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது, இவங்களுக்கு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, எதற்காக இந்த நிகழ்வு நடந்தது, ஏன் பாதியில வீடு கட்டி முடிஞ்சாங்க, தடைகள் வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு கேது பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறாரு. சோ நம்ம படிச்சிருக்கோம், கேது வந்து நின்ற வீட்டின் வேலையை செய்யும். அப்ப கேது பகவான் வந்து கோச்சாரத்தில் விருச்சிகத்திலேருந்து இந்த துலாம் வீட்டிற்கு வரும்போது இந்த ஜாதகருக்கு வீடு அப்படிங்கிறது தடைப்பட்டது. அடுத்து இவங்களுக்கு எப்ப வீடு கட்ட முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த கேது வந்து இங்கேந்து பெயர்ச்சி ஆகி கன்னியா லக்னத்திற்கு போகும்போது கண்டிப்பாக இந்த வீட்டை இவங்க கட்டி முடிவாங்க. அதற்குள் இந்த ஜாதகருக்கு டி9 மாற்றம் இங்கிருந்து இங்க வந்துடும் கண்டிப்பாக. அப்பதான் இவங்களால இந்த வீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இன்னும் 1.5 வருட காலமாகும், இந்த ஜாதகர் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு பலனாக சொன்னோம். அந்த காலகட்டங்கள்ல இவங்களுக்கு எந்த தங்கும் தடையின்றி நடக்கிறதுக்கு அவங்க அக்ஷய லக்ன பத்ததிப்படி லக்னம் அனுசரித்து, லக்ன புள்ளி அனுசரித்து, இந்த கிரகங்கள் அனுசரித்து, கோச்சார கிரகங்கள் அனுசரித்து அவங்களுக்கு பரிகாரங்கள் கூறப்பட்டது. அவங்க வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியா கேட்டவங்க போனாங்க. இத அவங்க சொன்னது அவர்கள் மூலமாக கூறப்பட்டது. நன்றி, மீண்டும் இதுபோல ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.